பாபி சிம்ஹா, பிரசன்னா, அமலா பால் ஆகியோர் நடித்திருக்கும் படம் திருட்டு பயலை 2. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். காவல்துறையில் நேர்மையான போலீஸ் அதிகாரியான பாபி சிம்ஹா தனது உயர் அதிகாரியின் உத்தரவின் பேரில் முக்கிய பிரபலங்களின் போன் கால்களை ஒட்டு கேட்கும் பணியை செய்து வருகிறார். நேர்மையாக இருந்ததால் பல முறை டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட பாபி சிம்ஹா ஒரு கட்டத்திற்கு மேல் நேர்மையாக இருந்தால் பிழைக்க முடியாது என்று படம் சம்பாதிக்க முடிவு செய்கிறார். அப்பொழுது அமைச்சரான MS பாஸ்கரின் போன் காலை ஒட்டு கேட்கிறார். பின்னர் அவரிடம் இருந்து பணத்தை திருடி விடுகிறார். மேலும் சிலரது பேச்சை ஒட்டு கேட்டு அவர்களிடமிருந்தும் காசை பறிக்கிறார். மறுபுறத்தில் அமலா பாலை காதலித்து திருமணம் செய்து கொண்டு இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். வீட்டிலேயே தனியாக இருக்கும் அமலா பால் பேஸ்புக்கே கதி என இருக்கிறார். இந்நிலையில் அமலா பால் பிறந்த நாளுக்கு தனது நண்பர்களை விருந்து கழிக்கிறார். அதில் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கையில் பாபி சிம்ஹாவின் வேலையான ஒட்டு கேட்பது பற்றி பேசுகின்றனர். இதையடுத்து தனது நண்பர்களது போன் கால்கள் மற்றும் அமலா பாலின் போன் நம்பரையும் ஒட்டு கேட்கிறார் பாபி சிம்ஹா. இதில் திருமணமான பெண்களிடம் தகாத முறையில் பேசி வரும் பிரசன்னாவை நோட்டம் விடுகிறார். ஒரு நாள் பிரசன்னா அமலா பாலிடம் பேசுவதையும் கேட்டு அதிர்ச்சியடைய பாபி சிம்ஹா அவரை போலீஸ் மூலம் அடித்து நொறுக்குகிறார். இந்நிலையில் பிரசன்னாவின் பேச்சு திசை மாறுவதை உணர்ந்த அமலா பால் அவரிடம் பேசுவதை தவிர்க்கிறார். இந்நிலையில் நேர்மையான போலீஸ் அதிகாரியான பாபி சிம்ஹா செய்யும் தில்லாலங்கடி வேலைகள் குறித்து தகவல்களை பிரசன்னா சேகரித்து அவரை பழிவாங்க முயற்சி செய்கிறார். அதே நேரத்தில் அமலா பாலை அடையவும் முயல்கிறார். கடைசியில் நேர்மையான போலீஸ் என பெயர் வாங்கிய பாபி சிம்ஹா தனது பெயரை காப்பாற்றிக் கொண்டாரா, பிரசன்னாவின் திட்டம் என்ன ஆனது என்பதை படத்தின் மீதி கதை. மிடுக்கான போலீஸ் அதிகாரியாக பாபி சிம்ஹா சிறப்பாக நடித்திருக்கிறார். அமலா பாலுடனான காதல் காட்சிகளிலும் சரி, போன் கால்களை ஒட்டு கேட்கும் போதும் அவரது நடிப்பும் தோரணையும் ரசிக்கும்படியாக இருக்கிறது. பிரசன்னாவின் நடிப்பு அருமையாக இருக்கிறது. மொத்தத்தில் இருவருமே திருட்டு பயலாகவே சிறப்பாக நடித்திருக்கின்றனர். காதல், கிளாமர், பேஸ்புக்கே கதி என இருக்கும் வீட்டு பெண்ணாக அமலா பால் ரசிக்க வைக்கிறார். பாடல் காட்சிகளிலும் கூடுதல் கிளாமர் இருப்பது ரசிக்கும்படி இருக்கிறது. MS பாஸ்கரின் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். விவேக், ரோபோ சங்கர் காமெடியில் கலக்கியிருக்கின்றனர். ஒட்டு கேட்பதால் ஏற்படும் விபரீதமும் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளத்தால் பெண்களுக்கு ஏற்படும் ஆபத்து, அதனால் அவர்கள் என்ன தொல்லைகளுக்கு ஆளாகின்றனர் என்பதை காட்சிப்படுத்தியிருக்கும் விதம் சிறப்பு. தொழில்நுட்பம் மற்றும் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் அலசியிருக்கிறார் இயக்குனர் சுசி கணேசன். வித்யாசாகரின் இசையில் பாடல்கள் ரசிக்கும்படி இருக்கிறது. பின்னன் இசை படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது. பி செல்லதுரை ஒளிப்பதிவு கண்களுக்கு விருந்து படைத்திருக்கிறது. மொத்தத்தில் திருட்டு பயலை 2 அனைவரும் பார்க்க வேண்டிய படம். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.